ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வந்து சாய் பல்லவியோட நடிப்பில் வந்து தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற கார்கி அப்படிங்கிற இந்த படம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்து கௌதம் ராமச்சந்திரன் அப்படிங்கிற வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை கௌதம் ராமச்சந்திரன் வந்து டைரக்ட் பண்ணி இந்த படத்தை வந்து அப்படியே வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த படம் வந்து வெளியில் பெரிய லெவலில் வந்து ஆடியன்ஸுக்கு தெரியாமல் போகிறதுக்கான காரணம் ரீசன் வந்து நிறையவே இருக்குது. இந்த படம் இவ்வளவு எப்படி சொல்றது, இவ்வளவு சிறப்பாக வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸோட அண்ட் ரொம்பவே வந்து அழுத்தமான ஒரு கதை கலந்த நிறைய ஆடியன்ஸ் பேசுகிறாங்க அப்படின் போது டெஃபினட்டாக அதை வாங்கி வந்து தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண ஜோதிகா ஜோதிகா சூர்யாவோட அந்த 2D என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற அந்த கம்பெனியை தான் சாரும். ஸோ இவங்க வாங்கினதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிற விஷயமே வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் சரி மோஸ்ட் ஆஃப் த தமிழ் டிஎன்ல இருக்க ஆடியன்ஸுக்கு தெரிய வந்ததுக்கு காரணம். இது யாருமே மறைக்கவும் முடியாது அப்படின்ற விஷயம். அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை சொன்ன மாதிரி நிறைய தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ண அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ஆகட்டும் அண்ட் 2D ஆகட்டும் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு தேங்க்ஸ் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் ஒரு நல்ல ஒரு கான்டென்ட் உள்ள படத்தை வந்து கொடுத்ததுக்காக. கதை அப்படின் போது படத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா வந்து 4 வட மாநிலத்தில் சேர்ந்த இளைஞர்கள் வந்து ஒரு பொண்ணை கூட்டு வன்கொடுமை செய்கிறாங்க. இந்த வன்கொடுமை அப்படிங்கிறது போலீஸ் விசாரணைக்கு வர போலீஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒருத்தரை சர்ச் பண்ணி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட நாயகி சாய் பல்லவியோட அப்பா. சாய் பல்லவி இந்த படத்தில் ஒரு டீச்சர் ரோலில் பண்ணியிருக்காங்க கார்கி அப்படின்ற நேமில். ஸோ அவங்களுக்கு பேர் தான் டைட்டிலாக வச்சுருக்காங்க. ஸோ அவங்க அப்பா இந்த வன்கொடுமைக்கு காரணம் இல்லை அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக நம்புகிற சாய் பல்லவி சட்டத்தை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அந்த போராட்டத்தில் வந்து அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க, உண்மையிலேயே அவங்க அப்பா வந்து அந்த வன்கொடுமையில் ஈடுபடலையா, ஸோ அப்படின்னா அந்த 5வது நபர் யார் அப்படிங்கிறத காரிக்கு வந்து கண்டுபிடிச்சி அவங்க அப்பாவை நிரபராதியாக வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கான போராட்டம், ஒரு தனி பெண்ணோட போராட்டம் தான் இந்த காரிக்கு படம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நடுத்தர ஒரு டீச்சராக வேலை பார்க்குற நடுத்தர ஒரு பெண் அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தில் அக்செப்டபுளாக ஏற்றுக்கிட்ட சாய் பல்லவி அதை ரொம்ப அழுத்தமாகவும் ஆழமாகவும் ரொம்ப ஆணித்தனமாகவும் அதை அந்த கேரக்டரை உள்வாங்கி எஸ்டாப்ளிஷ் ஸ்க்ரீனில் பண்ணியிருந்தது அந்த விஷயமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அந்த படத்தில் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக தமிழ்நாட்டு மட்டுமில்லை ஆல் ஓவர் த இந்தியா வந்து இந்த படத்தை வந்து பார்த்தாங்க அப்படின்னா சாய் பல்லவி மாதிரி வந்து நிறைய பேர் நம்மளும் இந்த மாதிரி ரொம்ப தைரியமாக இருக்கணும், எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் போல்டாக இருக்கணும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணும் அப்படின்ற விஷயத்தை கற்றுப்பாங்க அப்படின்ற விஷயத்தையும் சாய் பல்லவி இந்த படத்துலாம் காமிச்சிருப்பாங்க. மறுபடியும் ஒருத்தரம் நான் ஒரு சிறந்த நடிகை, ஐ அம் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை இந்த படத்து மூலமாக வந்து இந்த கார்கி அப்படிங்கிற கேரக்டர்ஸ் மூலமாக வந்து ரொம்ப அழுத்தமாகவும் சொல்லியிருந்தாங்க சாய் பல்லவி. நெக்ஸ்ட் அப்படின்னு போது டைரக்டரை வந்து அவர் பேர் எஸ் கௌதம் ராமச்சந்திரன் சொன்னார். ஐ மீன் ஒரு சோசியல் மெசேஜ் ஒரு ஃபிலிம் எடுக்கிறோம் அப்படின் போது சும்மா ஓவரா வாட்ஸ்அப்பில் வர்ற மெசேஜோ அதே இல்லாமல் அந்த படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் ரொம்ப சோசியலில் நடக்கக்கூடிய, ஐ மீன் வந்து சொசைட்டியில் நடக்கக்கூடிய அந்த சோசியல் இஷ்யூவை ரொம்ப ரொம்ப குறுகுறுன்னு உத்து பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி இந்த படத்தை எடுத்திருப்பாரு. எந்த ஒரு இடத்துலையுமே இது படம் இல்லை, ஐ மீன் வந்து இது படம் சும்மா நாடகமாக இருக்குது படம் மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணாமல் உண்மையாகவே இது இப்படிதான் நடக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து ராமச்சந்திர ஜெயம் ஜாமோதர் வந்து கொடுத்துருந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட அந்த கதையாகட்டும் அதை எடுத்த விதம் திரைக்கதையாகட்டும் ரெண்டுமே இங்கே ஒரு குறை கூட கூட முடியாது. அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து பார்த்து பார்த்து செதுக்கிருப்பார். நீங்கள் ஸ்டோரி வைஸ் ஆகட்டும் ஸ்க்ரீன் பிளே வைஸ் ஆகட்டும் மேக்கிங் வைஸ் ஆகட்டும் இங்கே எதுலேயுமே எங்கேயுமே ஒரு இடத்துலையும் தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்து பார்த்து செய்திருப்பார். அதுவும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட மியூசிக் அப்படின்னு சொல்ல முடியும் டெஃபினட்டாக வந்து கோவிந்த் சத் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட மியூசிக் அப்படின்னும்போது இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரொம்ப ஹை ஆஃப் லெவல் மியூசிக் கொடுக்க முடியாது, ரொம்ப சேட்னஸ்ஸான ஒரு மியூசிக் கொடுக்க முடியாது, பட் ஒரு மிட் சேட் மியூசிக் வந்து ஆட் பண்ணலாம். ஐ மீன் வந்து அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கம் போகாமல் நடுத்தரமாக ஒரு மியூசிக் கொடுக்கலாம் இல்லையா. அந்த மியூசிக்கை இந்த படத்துக்கு பேக்ரவுண்டில் ஆங்கங்கே கொடுத்துருந்தாலும் பல இடங்களில் அந்த மியூசிக் அப்படின்றது ரொம்ப அழகாக அந்த படத்தோட அப்படியே ஒட்டி உறவாடி போகிற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி எனக்கு பல இடங்களில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எக்ஸ்பெஷலி நீங்கள் ட்ரெய்லரில் ஆக்சுவலி பார்த்துருப்பீங்க சாய் பல்லவி வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கல் அறியும் போது ஒரு ஹோல் வரும் அந்த ஜன்னலில்.
ஸோ அந்த ஹோல் வழியாக கேமரா ஆங்கிள்ஸ் வந்து கூட்டி இப்படியே சாய் பல்லவியோட ஃபுல் வியூஸ் நமக்கு காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் இந்த படத்தில் நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது. எக்ஸ்பெஷலி ஒரு சேசிங் சீன்ஸ் இருக்கும் சாய் பல்லவி. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் சினிமாட்டோகிராஃபி. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் மியூசிக் அப்படின்னு எல்லாருமே இந்த படத்தில் ஓவராலாக ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக அந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்த படம் தான் அந்த கார்கி அப்படின்னு சொல்லுவேன். டெஃபினட்டாக இந்த படத்தில் ரொம்ப சென்டிமெண்ட்லி ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, நமக்கு சில விஷயம் நம்ம சோசியல் மீடியாவில் படிக்கும். ஸோ ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு போது டக்குன்னு நியூஸாக போட்டுருவாங்க. காரணம் அவங்க காசை சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணால் நம்ம போடலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. பிகாஸ் இப்போ இருக்க சோசியல் மீடியா ஆகட்டும் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா இருந்தாலுமே பணம் பார்க்கணும் அப்படின்றது தான் குறிக்கோளாக இருப்பாங்க. ஒரு படத்தில் கூட மோகன்லால் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு, சாரி சுரேஷ் கோபியா மோகன்லால் ஐ திங்க் யா மோகன்லால் வந்து சொல்லியிருப்பாரு, மீடியா அப்படிங்கிறது வந்து ரத்தம் குடிக்கிறனா அப்படின்னு ரத்தம் குடிக்க ஓடாய் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. ஸோ அதுதான் ஒரு ரியல் ஃபேக்டாக இருக்குது. இங்கே யார் ஃபஸ்ட்டு வந்து ரத்தத்தை குடிக்க போகிறோம் அப்படின்றத குறியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தவறான ஒரு சின்ன நியூஸ் ஒரு நாலு சேர்த்துக்குள்ளே ஒரு நாலு பேருக்கு நடக்கிற விஷயத்த தங்களோட ஆதாயத்துக்காக டக்குன்னு சோசியல் மீடியாவில் போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது காசு அந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். பட் அதனால் அதன் பாதிக்கப்பட்டவங்க அவங்களோட குடும்பம் அவங்களோட வம்சம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சரவணன் அந்த பாதிக்கப்பட்ட பண்ணோட அப்பாவோட சரவணன் வந்து இந்த இடத்துல ஒரு டைலாக்காக பேசியிருப்பாரு. ஸோ டெஃபினட்டாக அந்த டைலாக் எல்லாமே நமக்கு எப்படி சொல்கிறது, செருப்பால் அடித்த மாதிரியும் நெஞ்சில் ஆணி வச்ச அரைஞ்ச மாதிரியும் ஒரு அந்த உணர்வு உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் சாய் பல்லவி எவ்வளோ இந்த படத்துக்கு ஒரு அதாவது இவ்வளோ இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக இந்த கார்கி படத்தை மென்ஷன் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தோட எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இந்த இடத்துல சாய் பல்லவியை பாராட்டுறோமோ அதே அளவு காளி வெங்கட்டை இந்த இடத்துல நம்ம பாராட்டி ஆகணும். அந்த முதிர்வான நடிப்பு அப்படின்னு தமிழ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுக்கு என்ன அப்படின்னு உங்களுக்கு மீனிங் தெரியலை அப்படின்னா இந்த படத்தில் காளி வெங்கட்டோட ஆக்டிங்கை நீங்கள் பாருங்கள். ஆண்கள் எல்லாமே வந்து தப்பானவங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்கும் எல்லாருக்கும். ஸோ அந்த தாட்டுக்கு எல்லாமே வந்து காளி வெங்கட்டை வச்சு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். திக்கி திக்கி பேசுகிற ஒரு வக்கீல் எப்படி வந்து ஒரு கேஸ் இவ்வளோ மிகப்பெரிய ஒரு கேஸ் எடுத்து வாதாடுவார் அப்படின்ற ஒரு தாட் நமக்கு வந்து படம் பார்க்கும்போது வரும். பட் இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கே ஒரு விஷயம் தோணுச்சு, காளி வெங்கட்டுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் நடிக்க தெரியுமா அப்படின்ற விஷயம் எனக்கும் வந்துச்சு. நம்ம காளி வெங்கட்டை ஒரு காமெடியனாக பார்த்துருப்போம், ஒரு சும்மா படம் ஃபுல்லாகவே ஒரு காமெடியனாக நம்ம பார்த்தவர்கள் காளி வெங்கட்டை இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பில்லர் ஆஃப் த மூவியாக நம்ம பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டரை ஏன் காமெடியெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ காமெடியெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு நல்ல ஒரு இம்போர்ட் ஆஃப் ரோலுக்கு படத்தில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் நம்ம படம் பார்க்கும்போது நமக்கு டெஃபினட்டாக எனக்கு தோணுச்சு. பிகாஸ் எனக்கு வந்து காளி வெங்கட்டை வந்து எப்போ எனக்கு வந்து இவருக்கு இப்படி நடிக்க தெரியும் அப்படின்னு தோணுச்சுன்னா சூரிய ரிப்போர்ட்டர் படத்தில் வந்து ஆக்சிங் களி வெங்கட் இருப்பார் இல்லையா, ஸோ அதில் அவரோட ஆக்டிங் எனக்கு பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு நல்ல மனுஷப்பா இது ஏன் இப்படியே சும்மா காமெடியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க வேற ஒரு ரோலுக்கு யூஸ் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இனிமே இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக காளி வெங்கட் அவர்களை வந்து அந்த மாதிரி ரோலுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். அதுக்கப்புறம் இந்த படம் நீங்கள் வந்து ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின் போது இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்படின்லாம் இல்லாமல் இந்த படத்தை உங்கள் ஃபேமிலிஸில் இருக்க எல்லாருமே பார்க்கணும், குறிப்பாக பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் டெஃபினட்டாக பார்க்கணும். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில், ஸோ எப்படியெல்லாம் அதை ஃபேஸ் பண்ணணும் ஸோ அப்படின்னு, ஸோ அந்த போல்டு கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே சாய் பல்லவி ரொம்ப அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ரேமில். ஸோ ப்ரேம் பை ப்ரேம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து டெஃபினட்டாக கொண்டாடணும். ஸோ இந்த மாதிரி படங்களை கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் தியேட்டர்ஸில் போய் பார்க்குறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்டாக இருக்கும். தயவு செஞ்சு யாருமே வந்து இந்த பைரஸ் செல்வியோ திருட்டுத்தனமாவோ தயவு செஞ்சு பார்க்காதீங்க, தியேட்டர்ஸில் போய் நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்ல. இட்ஸ் த மஸ்ட் வாட்ச் மூவி ஆஃப் தி இயர் அப்படின்னு இந்த படத்தை வந்து நான் டெஃபினட்டாக எல்லாருக்குமே சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 out of 10 இந்த படத்துக்கு நான் தாராளமாக தருவேன். இந்த படத்தை போய் டெஃபினட்டாக பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, நான் சொன்ன விஷயமெல்லாம் உங்களுக்கு தோணுச்சா, இல்லை வேறு என்ன விஷயம் இந்த படம் பார்க்கும்போது உங்கள் மைண்டுக்கு தோணுச்சு அப்படின்ற விஷயத்த கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோடு வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.